டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 18, சூடானுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கு அப்பால் சிறகடித்து ஒளி எழுப்பும் உயிரினங்கள் உடையதோர் நாடு உள்ளது. அது நாணல் படகுகளில் நீரின் மேலே கடல் வழியாக தூதரை அனுப்புகிறது. விரைவாய் செல்லும் தூதர்களே, உயர்ந்து வளர்ந்து பளபளப்பான தோளுடைய இனத்தாரிடம் செல்லுங்கள். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கள் கூட்டத்தார் அவர்கள். ஆற்றல் வாய்ந்தவர்கள், பகைவரை மிதித்து வெற்றி கொள்பவர்கள் அந்த நாட்டினர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் நாடும் அது. உலகில் குடியிருக்கும் அனைத்து மக்களே, விண்ணுலகில் வாழ்வோரே, மலைகளின் மேல் கொடியேற்றும் போது உற்று நோக்குங்கள். எக்காலம் மூதும் போது செவி கொடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என்னிடம் இவ்வாறு சொன்னார், பகலில் அடிக்கும் வெப்பம் குறைந்த வெயில் போலும் அறுவடை கால வெயிலால் உண்டாகும் பனிமேகம் போன்றும் என் இருப்பிடத்தில் அமைதியாயிருந்து நான் கவனித்து பார்ப்பேன். ஏனெனில் அறுவடைக்கு முன் பூக்கள் பூத்து காய்த்து கனிதரும் பருவம் எய்தும் போது தலைகளை எதிரி அறிவாள்களால் அறித்தெறிவான். படரும் கொடிகளை அறிந்து அகற்றிவிடுவான். அவை அனைத்தும் மலைகளில் பிணந்தின்னும் பறவைகளுக்கும் தரையில் வாழ்கின்ற விலங்குகளுக்கும் விடப்படும். பிணந்தின்னும் பறவைகள் கோடை காலத்திலும் தரைவாழும் விலங்குகள் குளிர்காலத்திலும் அவற்றின் மேல் தங்கியிருக்கும். உயர்ந்து வளர்ந்து பளபளப்பான தோளுடைய இனத்தாரின் நாட்டிலிருந்து அந்நேரத்தில் படைகளின் ஆண்டவருக்கு காணிக்கை பொருட்கள் கொண்டு வரப்படும். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கள் கூட்டத்தார் அவர்கள். அந்நாட்டினர் ஆற்றல் வாய்ந்தோர், பகைவர் மீது வெற்றி கொள்வோர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் அந்த நாட்டிலிருந்து படைகளின் ஆண்டவரது பெயர் தங்கியுள்ள சியோன் மலைக்கு அக்காணிக்கைகள் கொண்டு வரப்படும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.